பல குடும்பத்தையும் அழிச்சிருக்கு, பல பேரை வாழவும் வச்சிருக்கு. இங்க யூகேல லீக் அப்போ அந்த சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாரும் எல்லா இடத்துலயும் வளர்க்க முடியாது சொன்னல, வச்சு ஊத்தி வச்சோம்னா அவ்வளவு வாசனையாக்குன்னு சொல்லுவாங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளை சுத்தி 1000 பிளான்ட் இருக்கும், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. அதாவது இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இயற்கை துணையா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கசகசா அதாவது நம்ம சமையலுக்கு நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். அதாவது எங்க ஊர்ல எல்லாம் ஒரு நான்வெஜ் பண்ணோம்னா கொஞ்சம் கொண்டு கசகசா அரைச்சி ஊத்தி வச்சோம்னா அவ்வளவு வாசனையா இருக்குன்னு சொல்லுவாங்க. கசகசாவை தலைக்கெல்லாம் அரைச்சி தேய்ச்சி குளிப்பாங்களாம் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாப்பி சீடை வந்து பிரெட்டு அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸுக்கெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த பிளான்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது இந்த சீடுக்காக ஒரு 2 நாட்டுக்கு இடையே ஒரு மிக பெரிய வாரே நடந்திருக்கு. அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபியம் வார்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சைனாவுக்கும் பிரிட்டனுக்கும் நடந்தா ஒரு இயற்கையை எப்படியெல்லாம் தப்பாக பயன்படுத்தணும்னு நல்லாவே தெரியும். அதுவும் மற்ற நாடுகளை இன்வால்வ் பண்ணி பண்ணுற விஷயத்தில் அவங்க ரொம்பவே கண்ணாடி. அப்படிதான் இந்த சீடில் அவ்வளோ ஒரு இயற்கையான மருத்துவ குணம் இருக்குது. அதாவது வலி நிவாரணம், ஒரு உடம்புல எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பெயின் இருந்தாலும் அதை எடுக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போ நவீன மெடிசின் ஃபீல்டில் இருக்குது. அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்ஃபின், அப்புறம் கோடின், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடியது. இதையே ஒரு லெவலுக்கு மேலே பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும், அது வந்து தப்பான விஷயமாக மாறிடும். அப்படி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனா வழியாக எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன், சைனா வழியாக அந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த சைனாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் அதுக்கு தேவையில்லாமல் அடிக்டிவ் ஆகிட்டாங்க. அப்போது அந்த சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும்போது 2 நாட்டுக்கு இடையே, அதாவது பிரிட்டனுக்கும் அப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு நினைக்கிறேன், அப்போ பிரிட்டனுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சைனாவுக்கும் சண்டை வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கசகசா சீடு எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியாது சொன்னல, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூகேல லீகல், அதையும் நான் சொல்லிடுறேன். யூகேல அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது, நம்ம தோட்டத்திலேயே வச்சு வளர்க்கலாம். என்னோடய தோட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எங்கிட்ட இல்லாத ரோஜாவே கிடையாது. அதே மாதிரி ஏதாவது என் பிளான்ட்டில் ஏதாவது வந்து வீணாக போகிற மாதிரியோ, விதைகள் ஏதாவது வீணாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை தெளித்து விடுவேன் கொல்லையில். தெளித்து விட்டோன்னா சிலது பூ வரும்ல, அதுக்காக அப்படி தான் நான் தெளித்து விட்டது நம்மளுடைய பாப்பி சீட், அதாவது கசகசாவை. கசகசாவோட மடித்து போயிடுச்சு. நான் என்னென்னா எப்படி பூ வரும் தானே, அழகாக பூ வரும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வீட்டில் தோட்டத்தில் தெளிச்சு விட்டுருந்தேன் ஒரு சின்ன பேஸ்கெட்டில். பார்த்தா அழகழகா பூ வந்துருச்சு, எவ்வளோ பூ பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இப்படி கிட்டக்கு வந்து பார்த்தா தெரியும். இந்த பாட்டில் இதில் தான் நமக்கு இப்போ கசகசா வந்து வரும். இது அப்படியே உடைச்சோம்னா அவ்வளோ சீடு இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. அதான் எப்படி இயற்கையை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். இது பல குடும்பத்தையும் அழிச்சிருக்கு, பல பேரை வாழவும் வச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியாவில எல்லாம் இது தடை செய்யப்பட்டிருக்காங்க. இதை ஏரோப்ளைன்ல கூட ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பைலட்டா, அவங்க வந்து இந்த கசகசா கலந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாதான், அதாவது ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. கேட்கவே எனக்கு இன்னும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோமேனு ஆர்வம் வந்துச்சு. இதுதாங்க அந்த பாப்பி சீட், எப்படி இருக்குது, கலர் கலராக கிடைக்கும் யூகேயில், இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வெரைட்டியெல்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.